ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி. நம்ம குரூப் டூ மெயின்ஸில் இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். பசுமை ஹைட்ரஜன் கொள்கை, க்ரீன் ஹைட்ரஜன் பாலிசின்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்குது. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்று தான் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது வந்து சொல்லியிருந்தாலும் இதுக்கான பணம் ஒதுக்கீடு பண்ணதெல்லாம் நேற்று தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஆல்ரெடி நம்ம வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், இந்த ரெனியூபிள் எனர்ஜியில் நிறையா பார்த்துருக்கோம், கிளைமேட் சேஞ்செல்லாம் பற்றி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் இந்த வீடியோவும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பாலிசினா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அது ஒரு லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னா ஒரு சிலது இருக்குதுங்க. இப்போ வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, ஓகேவா? க்ரீன் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, க்ரே ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, ப்ளூன்னு ஒன்று இருக்குது, ப்ரௌன் ஒன்று இருக்குது. இது மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜனை எதுலேருந்து எடுக்கிறோம்னா தண்ணியிலேருந்து தான் பிரித்து எடுக்கிறோம், சரிங்களா? எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும், அதில் தான் வந்து தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுப்போம். அதில் தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்கணும்னா அதுக்கு கரண்ட் கொடுக்கணும்ல. அந்த கரண்ட்டை நம்ம வந்து ஒரு சூரிய சக்தி மூலமாகவோ அல்லது ஹைட்ரோ நீர்மின் சக்தி மூலமாகவோ அதை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் தான் பசுமை ஹைட்ரஜன். பசுமை ஹைட்ரஜன்னா என்னென்னா தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை பிரிக்கிறதுக்கு நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி பிரிச்சிங்கன்னா இதுக்கு பேர் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதே நீங்கள் தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை பிரிக்கிறதுக்கு அந்த கரண்ட்டுக்கு வந்து நிலக்கரியை பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ப்ரௌன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ப்ரௌன் ஹைட்ரஜன்னா என்ன பயன்படுத்துறதுங்க? ஹைட்ரஜனை நீர்லேருந்து பிரிக்கிறதுக்காக நம்ம நிலக்கரியை பயன்படுத்தினா இது, சரியா? அடுத்தது க்ரே ஹைட்ரஜன் தான், அந்த சாம்பல் ஹைட்ரஜன்னா என்ன, அப்புறம் வந்து ப்ளூ ஹைட்ரஜன் நீல நிற ஹைட்ரஜன்னா என்னன்னு கேட்பாங்க. இது ரெண்டும் என்னென்னா, இது ரெண்டுமே இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி நம்ம ஹைட்ரஜனை வந்து நீர்லேருந்து பிரிக்கிறது. க்ரேக்கும் இதே தான், ப்ளூக்கும் இதே தான், சரியா? க்ரேவும் ப்ளூவும் நம்ம என்ன செய்கிறோம், ஹைட்ரஜனை வந்து தண்ணியிலேருந்து பிரிக்கிறோம். எந்த எதை பயன்படுத்தி? இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி பிரிக்கிறோம். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம அப்படி பிரிக்கிறோம்ல, அப்போ அந்த இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துகிறப்ப வந்து என்ன பண்ணோம், நிறையா வந்து பசுமை வாயுக்கள் வந்து வெளியேறுமா? அந்த பசுமை வாயுக்களை வெளியில் ஏற்றாமல் நம்ம பூமிக்குள்ளே கடலுக்கு அடியில் வந்து அதை நம்ம வந்து அடைச்சி வச்சிட்டோம்னா அது வந்து ப்ளூ ஹைட்ரஜன். அப்படி கடலுக்கு அடியில் நம்ம வந்து புதைக்காமல் அதை அப்படியே வெளியில் விட்டுட்டோம்னா இதுதான் வந்து க்ரே ஹைட்ரஜன் பாலிசி, ஓகேங்களா? சாம்பல் ஹைட்ரஜன் பாலிசினால் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி நம்ம ஹைட்ரஜனை தண்ணியிலேருந்து பிரிக்கிறப்போ அதுலேருந்து வெளியேறக்கூடியதான அந்த வாயுக்கள் வந்து அதை அப்படியே வெளியில் போயிருச்சுன்னா அது வந்து சாம்பல் நிற ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்னா அப்படி வெளியேற விடாமல் நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து நம்ம கடலுக்கடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அதுதான் ப்ளூ ஹைட்ரஜன். ஸோ இதுதான் க்ரீனு, க்ரேயு, ப்ளூவு, ப்ரௌன் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து நிறையா அந்த கிளைமேட் சேஞ்ச் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய நோக்கம் என்ன, 2015 பாரிஸ் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு, அது வந்து எதுக்குன்னா அந்த காலநிலை மாற்றத்தை தடுக்கிறதுக்கான மாநாடு. அதில் இந்தியா என்ன சொல்லியிருப்போம், நம்ம 33-35% இந்த டேட்டா படிச்சுக்கோங்க, 33-35% நம்ம வந்து இந்த பசுமை வாயுக்களான அந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்க போகிறோம். எப்போன்னா 2005 என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவலில் இருந்து அந்த எண்ணிக்கையிலேருந்து 33-35% நம்ம குறைக்க போகிறோம். எந்த ஆண்டுக்குள்ளனா 2030, சரிங்களா? இந்த டேட்டாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பஞ்சமித்திர கொள்கையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். காப் 26-27 ஒரு வீடியோ இருக்கும், அதுவும் பாருங்கள். 33-35% நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பசுமை வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதானே க்ரீன் ஹவுஸ் கேஸை குறைக்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடை குறைக்க போகிறோம். அது 2005 என்ன அளவு இருந்ததோ அந்த அளவை குறைக்க போகிறோம். அந்த அளவுலேருந்து 33-35% குறைக்க போகிறோம். எந்த ஆண்டுக்குள்ளார குறைக்க போகிறோம், 2030 குறைக்க போகிறோம். இதுதான் வந்து பாரிஸ் மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை குறைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம அதிகரிக்க பண்ணணுமா? இதுக்கு தான் வந்து பயோஃபியூயல் அப்படிங்கிற ஒரு வீடியோலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த பசுமை ஹைட்ரஜன்ற கான்செப்ட். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்ட்ரோ இந்த மாதிரி படித்து வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால நான் சொல்லிட்டேன். இப்போ அறிமுகம் பாருங்கள். பசுமை ஹைட்ரஜன் என்பது சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி தூய ஹைட்ரஜன் உற்பத்தியை வந்து செய்வது. பசுமை ஹைட்ரஜன்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது, இதன் துணை பொருட்கள் நீர் மற்றும் நீராவி பூஜ்ய உமிழ்வு போக்குவரத்துக்கு வழங்குவதில் முக்கிய பங்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க, இதை பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுத்துருவோம். இதை நம்ம என்ன பண்ணிடலாம், போக்குவரத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறப்போ அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி
வாயுக்கள் வந்து பசுமை வாயுக்கள் வெளியேறக்கூடியதான பிரச்சனை இருக்காது, சரிங்களா? ஸோ பசுமை ஹைட்ரஜன் கொள்கை இது வந்து க்ரீன் ஹைட்ரஜன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2022 மத்திய அரசு கொண்டாந்தாங்க. நிதி ஒதுக்கினது வந்து நேற்று 4 ஜனவரி 2023 நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள், 19744 கோடி, ஓகேங்களா? ஒரு 20,000 கோடி, கிட்டத்தட்ட 20,000 கோடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம், இவ்வளோ நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியே இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதான வேறு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத சைடில் பார்த்துக்குங்க. மின்சார வாகன திட்டங்கள் இருக்குது, ஃபேம் இந்தியா திட்டம்னு ஒன்று இருக்குது. ஃபேம் இந்தியா 1, 2, அந்த பஸ்ஸெல்லாம் வந்து நம்ம அந்த இ வாகனங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற திட்டம் தான் ஃபேம் திட்டம் 1, 2 இருக்குது. பிஎம் உஜ்வாலா திட்டம், பிஎம் உஜ்வாலா திட்டம்னா என்னென்னா வறுமை கோட்டுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்பிஜி கேஸ், சரிங்களா, அந்த கேஸ் கனெக்ஷன் அது கொடுக்குறது தான் வந்து பிஎம் உஜ்வாலா திட்டம். அதுக்கடுத்து உஜாலா திட்டம், உஜாலா திட்டம்னா எல்இடி பல்புகள் கொடுக்குறது, எல்இடி பல்பு இருக்குல்லங்க அது கொடுக்குறது, அதுக்கான திட்டம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த எனர்ஜியை வந்து அப்போ தான் சேவ் பண்ண முடியும், நிறையா வந்து ஆற்றல் வந்து குறைக்க முடியும், அதுக்கான திட்டங்கள் இதெல்லாம். இதுவும் சைடில் பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம என்ன இதனோட கொள்கைன்னு பார்க்கலாம். இந்த பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை பார்ப்போம். 2030 எல்லா டார்கெட்டுமே பாருங்கள் 2030 தான் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் எஸ்டிஜி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னு நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம்ல, நீடித்த நிலையான வளர்ச்சின்னு, அதனோட கோலும் பாருங்கள் 2030 தான் இருக்கும். பாரிஸில் நம்ம போட்ட ஒப்பந்தம் அதுவும் 2030 இருக்கும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நிறையா திட்டங்கள் 2030 வரும். இப்போ இது என்னோடய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பசுமை ஹைட்ரஜன் மூலமாக 5 மில்லியன் மெட்ரிக் டன்னை உற்பத்தி பண்ணும். ஒவ்வொரு ஆண்டும் 5 மில்லியன் மெட்ரிக் டன்னை உற்பத்தி பண்ணும். எந்த ஆண்டுக்கு வரைக்கும் 2030 வந்து நம்ம இந்த மாதிரி திட்டத்தை இது பண்ணோம். கூடுதலாக அப்படி செஞ்சோம்னா 125 ஜிகாவாட் வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். 125 ஜிகாவாட் வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்லே வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். இதில் வந்து எவ்வளவு கோடிக்கு மேலாக முதலீடு செய்ய போகிறாங்கன்னா 800,000 கோடிக்கு மேலான முதலீடு, 800,000 கோடிக்கு மேலான முதலீடு வந்து இதில் செய்ய போகிறாங்க. அடுத்து எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறாங்க பாருங்கள், 600,000 வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் புதை படிவ எரிபொருள் இறக்குமதியை 800,000 கோடி வரை குறைக்கலாம். இந்த ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள், கோல், இதெல்லாம் நேச்சுரல் கேஸு, இதெல்லாம் வந்து எவ்வளோ குறைக்கலாம்னா 800,000 கோடி வரை இதனோட இறக்குமதியை நம்ம குறைக்கலாமாம்மா. ஸோ 800,000ன்ற டேட்டாவே இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பசுமை இல்லை வாயு உமிழ்வை வருடத்திற்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? அதான் நேச்சுரல் கேஸு. நன்மைகள் பாருங்கள், ஏற்றுமதி வாய்ப்புகளை வந்து உருவாக்கும், ஓகேங்களா? அடுத்து இறக்குமதி செய்யும் புதைப்படிவ எரிபொருள் சார்பு குறைப்போம். ஆயிலாம் நம்ம உற்பத்தி தானே பண்ணுறோம், இறக்குமதி தானே பண்ணுறோம், அதனோட டிபெண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அதிநவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி, ஓகேங்களா? இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு செய்தி கூட வந்துச்சு, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் அப்படின்னு. முதல் முறையாக வந்து ஹைட்ரஜன் இதனால் செயல்படக்கூடியதான பஸ் ஒன்று சிஎஸ்ஐஆர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனோட டேட்டாவும் பார்த்து வச்சுக்கோங்க. கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து குறைக்க முடியும், சுத்தமான எரிபொருளை வழங்கும், காற்று மாசுபாடுதலும் குறைக்கப்படும். இதெல்லாம் இதனோட நன்மைகள்ங்க, ஓகேங்களா? விரிவான பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை வெளியிடுவது 18வது நாடு. நம்ம இது வந்து நம்ம 18வது நாடாம் உலக நாடுகளில் இந்த பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை வெளியிடுறதுல நம்ம 18வது நாடாம். சரி, இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த மாதிரி டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். முக்கியத்துவம் பாருங்கள், பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா உற்பத்தி செலவு வந்து 40-50% வரைக்கும் குறையுமா, உற்பத்தி செலவு கம்மியாகுன்றாங்க. அடுத்தது பாருங்கள், 2030 புதை படிவமற்ற ஆற்றல் மூலத்திலிருந்து 50% மின் உற்பத்தி இது பண்ண முடியும். அப்போ ரெனியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக 50% மின் உற்பத்தியை இது பண்ண முடியுன்றாங்க. நம்ம COP26 ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் என்ன சொல்லியிருப்போம், பஞ்சமித்ர கொள்கையின்படி 2070 நிகர பூஜ்ஜியம் கார்பன் உமிழ்வுக்கு வந்து நம்ம அடைய போகிறோன்னு சொல்லியிருப்போம்ல, அந்த டேட்டாவுக்கு இது நமக்கு பயன்பாடாக இருக்கும். போட்டித்தன்மை வாய்ந்த பசுமை ஹைட்ரஜன் துறை உருவாக்கும், இது வந்து பசுமை ஹைட்ரஜன் துறை வந்து ஒரு நல்ல காம்படிட்டிவ்னஸை உருவாக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதனோட சவால்கள், இதில் பிரச்சனைகள் என்னன்னு பாருங்கள், இதோட உற்பத்தி செலவு தாங்க பெரிய பிரச்சனை. 1 கிலோ பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய 50 கிலோவாட் மின்சாரம் தேவை. அப்போ 50 கிலோவாட் வந்து மின்சாரம் தேவைப்படுது, இதுதான் ஒரு பெரிய தொந்தரவு. அடுத்து சாம்பல் ஹைட்ரஜன், சாம்பல் ஹைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, கிரே ஹைட்ரஜன், இது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய ஆகும் செலவை விட 3.5 மடங்கு குறைவு. உங்களுக்கு தெரியும், சாம்பல் ஹைட்ரஜனில் வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும், இயற்கை எரிவாயை பயன்படுத்தணும், ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியில் விட்டுருவோம், சரிங்களா? ஆனால் பாருங்கள், உற்பத்தி திறன் வந்து
அதில் வந்து 3.5 மடங்கு வந்து செலவு வந்து சாம்பல் ஹைட்ரஜனில் கம்மியாக இருக்குது, இது பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுது, இப்போ இயற்கையை வந்து பொல்யூஷன் பண்ணிடுது, அதான் ஒரு பெரிய தொந்தரவு. அதுக்கடுத்து போக்குவரத்து செலவு, அதிகமான போக்குவரத்து செலவுகள் மற்றும் அதிக உற்பத்தி செலவு வந்து இது பண்ணுறாங்க, இதில் வந்து ஒரு பெரிய குறைபாடு. குறைவான எலக்ட்ரோலைசர்கள், ஓகேங்களா, இது நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிக்கும், அதான் அந்த எலக்ட்ரோலைசிஸ்ன்ற மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் அந்த எலக்ட்ரோலைசர் அப்படிங்கிறது. இதற்கு தட்டுப்பாடு உள்ளது, இது குறைவான எலக்ட்ரோலைசர் இருக்கிறதுனால இதுக்கு தட்டுப்பாடு உள்ளதுன்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய தொந்தரவு. சேமிப்பு சிக்கல்கள், இதனை தனிமைப்படுத்தி வெளிப்புற ஆற்றல் வெளிமைப்படுத்த வந்து சேமிப்பு சிக்கல்கள்னால், இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து நம்ம என்ன இப்போ சூரிய ஒளியோ அல்லது வந்து ஒரு ஹைட்ரோ தண்ணியோ பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க, நீர்மின் சக்தியோ பயன்படுத்துகிறோம்னா அந்த சோலார் இது வந்து எல்லா நேரத்துலையும் இருக்காதானே, அதை என்ன பண்ணணும், அதை சேமித்து வைக்கணும்ல, அதுக்கான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க, அதான் சேமிப்பு சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணக்கூடியதான சவால்கள். மேலே பார்த்ததெல்லாம் என்னது, அதனுடைய சாதகங்கள், ஓகேங்களா. சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்ப்போம், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், பரவலாக்கப்பட்ட ஹைட்ரஜன் உற்பத்தி, வழக்கமான ஹைட்ரஜன் செயல்முறையில் பசுமை ஹைட்ரஜன் வந்து கலக்க வேண்டும், வேறு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்கிறோம். அடுத்தது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தேவை, இதுக்கு மேலே இன்னும் ஆராய்ச்சிகளாக இது செய்யணும். உள்நாட்டு உற்பத்தியில் கவனம் செலுத்தப்படணும், இதில் வந்து உள்நாட்டு உற்பத்தியில் ரொம்ப கவனம் செலுத்தப்படணும்னு சொல்லி இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இப்போ முடிவுரை பாருங்கள், இந்தியா தற்போது 5.5 மில்லியன் டன் ஏறத்தாழ ஹைட்ரஜனை புதைப்படிவ எரிபொருளிலிருந்து பெறுகிறது. புதைப்படிவ எரிபொருள்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ப்ரௌன் கார்பன், ப்ரௌன் ஹைட்ரஜன் மாதிரி. ப்ரௌன் ஹைட்ரஜன்னா என்ன, நம்ம வந்து நிலக்கரியை பயன்படுத்தி நம்ம ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறோம்ல, அது மூலமாக நம்ம 5.5 மில்லியன் டன் வந்து உற்பத்தி பண்ணுறோமா. நேஷ்னல் ஹைட்ரஜன் பாலிசி மூலம் ஆனது இத்தேவையை குறைக்கத்தக்கது இலக்கையட்ட உதவியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த க்ரீன் ஹைட்ரஜன் பாலிசி இருக்குல்ல, இது என்ன செய்யுமா, இந்த இப்போ ஏற்கனவே நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம்ல புதைப்படிவ எரிபொருள் மூலமாக ஹைட்ரஜனை, அதை வந்து குறைக்கிறக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதிலங்க நேஷ்னல் ஹைட்ரஜன் பாலிசின்னு ஒன்று இருக்கும், அதுவும் இதே தான், ஓகேங்களா. அதுக்கு கீழே தான் வந்து பசுமை ஹைட்ரஜன் கொள்கைன்னு வரும். இது ஒன்றும் இல்லை, நேற்று வந்து அந்த ஃபண்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அந்த 19744 அதில் வந்து எவ்வளோ வந்து வேலைவாய்ப்பை எவ்வளோ உருவாக்குறாங்க, 600,000 வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் வந்து 800,000 கோடிக்கு மேலான முதலீடு, எவ்வளோ ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி செய்யணும், எந்த ஆண்டுக்குள்ளாரன்னா 2030க்குள்ளார அப்படிங்கிறது அதனோட டார்கெட்டு அப்படிங்கிறது படித்து வச்சுக்கங்க. இதனோட சவால்கள் என்ன அப்படிங்கிறது, அந்த பஸ் ஒன்று சொன்னேன்ல அதுவும் பார்த்துக்குங்க, ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லுன்றது மூலமாக ஒரு பஸ் இயங்கும், சிஎஸ்ஐஆர் அமைப்பு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை பாருங்கள். இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து இது கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் பார்த்துக்குங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது முக்கியமான கொஷின், நல்லா பார்த்துக்கணும். பசுமை ஹைட்ரஜன் கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம பாரிஸில் நம்ம போட்ட ஒப்பந்தத்துக்கும் பஞ்சமித்திர கொள்கை இது எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துவதற்கு இது பெரிய முக்கியமான திட்டமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.